வெல்கம் டு மதுரை பாரம்பரிய சமையல். எல்லாருக்கும் இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலைல எழுந்திரிச்சோம், ஐயோ குழம்பு வைக்கணும் வெஞ்சனம் வைக்கணும்ன்ற ஒரே டென்ஷனா இருக்கும். சுலபமா ஈஸியா 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி கருகப்பிள்ள ரைஸ், ஹெல்த்தியான டிஷ் கருகப்பிள்ள ரைஸும் கோகனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருகப்பிள்ள நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல போட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேர் ஆயிடுச்சு கருகப்பிள்ள, யாருமே இப்ப நம்ம சாப்பிடுறதே கிடையாது. கருகப்பிள்ள ரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கருகப்பிள்ள. கடலை பருப்பு போட்டுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருகப்பிள்ள மிளகாய் கருகப்பிள்ள பொடி உள்ள ஆட் பண்ணிடலாம். உப்பு இப்பவே ஆட் பண்ணிக்கோங்க, சாப்பாடு போட்டு உப்பு ஆட் பண்ணாதீங்க. ரைஸ் எடுத்து இப்ப போட்டுக்கலாம் உள்ள. ஹெல்த்தியான டிஷ் இது, நல்லா இப்ப யாருமே கருகப்பிள்ள சாப்பிடுறது கூட கிடையாது. கருகப்பிள்ள சாதத்துக்கு என்னென்ன போட்டீங்க அதே பொருட்கள் தான் இதுக்கும் போடணும். என்ன ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணும், கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. தேங்காவை துருவி வச்சுக்கணும். ஆனா என்னைக்கு தேங்காய் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஐஸ் எடுத்து போட்டுக்கலாம். சொல்லுமாமா வீட்லயே நம்ம 10 நிமிஷத்தை ப்ரிப்பேர் பண்ணி கையில கொடுத்துடலாம்.